வணக்கம் and welcome to Apple Box. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம அடுத்தது ஒரு கட்டத்துக்கு போகும்போது கடந்து வந்த பாதை எதையும் மறக்கவே கூடாது. அப்பனா மட்டும் தான் நம்மளால தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்க முடியும். இந்த சேனலை நான் போன ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லணும், நான் எழுதுற கதைகளை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 3-4 மாசத்துக்கு இதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சதே கிடையாது. வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது. மற்ற சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்ல அந்த வியூவர்ஸ் அந்த நபர் மேல வச்சிருக்கிற அன்பு அவ்வளோ அழகா தெரியும். அப்ப நான் யோசிப்பேன், இவங்க எல்லாரும் இந்த சேனலுடைய வியூவர்ஸ், நமக்கும் இதே மாதிரி வியூவர்ஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல, இந்த கதைகள் எல்லாம் பிடிச்சவங்க அப்படின்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க, எப்போ இந்த சேனலுக்கு வருவாங்க அப்படின்னு நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டே இருப்பேன். நான் காத்துக்கிட்டே இருந்ததுக்கெல்லாம் பதில் மாதிரி ஒரு 4 மாசம் போகவும் கொஞ்சம் கொஞ்சமா வியூவர்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் வியூவர்ஸா வந்தா கூட அடுத்த 2-3 நாள்ல பர்சனலா என்னோட நல்லாவே கனெக்ட் ஆனாங்க. இது ஒரு சின்ன சேனல் தானே, இதுக்கு நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருமே நினைச்சது கிடையாது. தொடர்ந்து அவங்களுடைய ஆதரவை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த ஆதரவு தான் என்னை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு போச்சு. பார்வையாளர்கள் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நான் வீடியோ போட்ட உடனேயே அதை நல்லா கேட்டுட்டு ஒரு பெரிய லிஸ்டா குறை எல்லாத்தையும் அனுப்புவாங்க. ஒரு நாள் கூட நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆனா நான் எப்ப சோர்ந்து போய் உட்காந்துருக்கணும் அப்ப மட்டும் சொல்லுவாங்க, நாங்க நீ திருத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் குறையெல்லாம் சொல்றோம், மற்றபடி சேனல் நல்லா தான் இருக்கு, நிச்சயமா ஒரு நாள் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட பாசிட்டிவான நண்பர்கள், பாசிட்டிவான வியூவர்ஸ் எல்லாருடைய துணையோட தான் இந்த சேனல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டே போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய காணொலிகள் எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை திருப்பி பார்த்தேன். அதுல நான் சொல்லியிருக்கிற சில வார்த்தைகள் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாவும் என்னையே மோட்டிவேட் பண்ற மாதிரியும் இருந்தது. அந்த சில வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காக என்னோட சேர்ந்து நீங்களும் முதல்ல அதை கேளுங்க. அக்கௌண்ட் என்னோட பேர்ல கிரியேட் பண்ணி நானே 100வது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்ம கூட 16,000 நண்பர்கள் இணைந்திருக்கிறாங்க. டோன்ட் கிவ் அப், யூ வில் ரீச் ஒன் டே, டோன்ட் கிவ் அப், வி வில் சப்போர்ட் யூ. உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா எனக்கு நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பும் நம்பிக்கையும் நல்லாவே தெரியுது. என் கூடவே இருக்கீங்க, ஜீரோவா இருக்கும் போதுல இருந்து கூட இருக்கீங்க. இப்பவும் நான் ஜீரோவா இல்ல என்ன வேல்யூல இருக்கேன்னு தெரியாம திரும்பவும் என் கூட இணைஞ்சு இருக்கிறீங்க. எனக்கு வராத 1 லட்சம் 2 லட்சம் வியூஸை நினைச்சு நான் வருத்தப்படல. எனக்கு வர்ற இந்த 100-200 வியூஸை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அதனாலதான் என்னால அடுத்தது வந்து என்ன எஃபர்ட் ஸ்டார்டிங்ல போட்டோமோ அதே எஃபர்ட் என்னால திரும்ப போட முடியறதுக்கான காரணம் அதுதான். இப்படி ஆரம்பிச்சது தாங்க இந்த ஆப்பிள் பாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வித் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் நான் உங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு விரும்பினேன்னா, தேங்க்யூ சோ மச், ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. திஸ் மீன்ஸ் அ லாட் டு மீ. நீங்க ஒருவேளை சொல்லலாம் கண்டென்ட், வாய்ஸ் இந்த மாதிரி தான் இந்த ஒரு சேனலுடைய வெற்றிக்கு காரணம்னா, நான் உண்மையாவே ஒரு சேனலுடைய வெற்றிக்கு பார்வையாளர்கள் தான் காரணம். நீங்க ஒருவேளை கதை கேட்கல அப்படின்னு சொன்னா நான் தொடர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால என்னுடைய 1வது சப்ஸ்கிரைபர்ல இருந்து இன்னைக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஒரு நபர் வரைக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா ஆரம்ப காலத்துல என் கூட இருந்தவங்களுக்கு 2 மடங்கான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நீங்க என் கூட இல்லை அப்படின்னு சொன்னா நான் பாதியில விட்டுருக்க கூட செய்யலாம். இது மட்டும் இல்லாம நான் படிச்ச புத்தகங்கள்ல ரெஃபர் பண்ண எல்லா ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா மலர்வெளி மேம்க்கு என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் நான் கேட்காமலேயே என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ண என்னுடைய குடும்பத்து நபர்களாகட்டும், என்னுடைய நண்பர்களாகட்டும், என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியான நீங்களாகட்டும், உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. குறிப்பா உங்கள பலர் ஷேர் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னது கூட கிடையாது. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். தெரியாமல் செய்த உதவிக்கும் பெரிய நன்றி. நம்ம இன்னும் தொடர்ந்து இந்த சேனல்ல நிறைய கதைகளோட சந்திக்க தான் போறோம். குறிப்பா தெரியாத ஆசிரியர்களை பத்தி, தெரியாத நூல்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஒன். நான் இதை ஒரு டோக்கன் ஆஃப் லவ்வா, உங்களுடைய அன்பின் சின்னமா எடுத்துக்கிறேன்.